நிஜக்கன் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் அபி பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். இந்தியன், தாய் மற்றும் ஸ்ரீலங்கன் குவாலிட்டியான டேஸ்டியான உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் சுவைத்து மகிழ்ந்திட அபி பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். வணக்கம், இது நிஜக்கன். காசாவை ஆட்சி செய்யவோ ஆக்கிரமிக்கவோ நாங்கள் முயற்சிக்கவில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் காசாவிற்கு சிறப்பான எதிர்காலத்தை அளிக்க முயற்சிப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் மீது கடந்த மாதம் 7ஆம் தேதி யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென ஹமாஸ் அமைப்பு தாக்குதலை நடத்தியிருந்தது. காசா முனையிலிருந்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை வீசி ஹமாஸ் தாக்குதலை நடத்தியிருந்தது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் திக்குமுக்காடி போன இஸ்ரேல் சுதாகரித்துக் கொண்டு பதில் நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது. ஒரு மாதத்தை கடந்தும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடைபெற்று வருகின்றது. காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்தே இஸ்ரேல் வான்தரையென முப்படைகளை கொண்டும் தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த போரில் காசாவில் மட்டும் இதுவரை 11,000 அதிகமான மக்கள் பலியாகியிருக்கின்றனர். இஸ்ரேல் தரப்பில் 1,400 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் போரால் காசாவில் மிகவும் மோசமான மனிதாபிமான நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காசாவை சுற்றி வளைத்துள்ள இஸ்ரேல் ராணுவம் காசாவிற்கு வழங்கி வந்த மின்சாரம், எரிபொருள், குடிநீர் ஆகியவற்றை கூட நிறுத்தியிருக்கின்றது. இதனால் காசாவில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருகின்றனர். மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு கூட கடுமையான தட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக காசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் அங்கே ஆயுதங்கள், ஏவுகணைகள், உணவு மற்றும் மருத்துவ பொருட்களை குவித்து வருகின்றது. அது மட்டுமன்றி பல கிலோமீட்டருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் வைத்து இருக்கும் சுரங்கப்பாதைகள் மூலம் இஸ்ரேல் படை மீது கொரில்லா தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டு இருக்கின்றதாம். இதனால் போரில் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றதே தவிர குறைந்த பாடில்லை. இதனால் காசா மற்றும் இஸ்ரேலின் இரு இடங்களிலுமே பதற்றம் நிறைந்தே காணப்படுகின்றது. இதனிடையே காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க கூடாது என்று அமெரிக்கா கூறி வருகின்றது. காசாவை சுற்றி வளைத்திருக்கும் இஸ்ரேலின் அடுத்த கட்ட மூவ் என்ன என்பதை இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் நாடுகளே உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இதனிலையில் இதுகுறித்து முதல் முறையாக மௌனம் கலைத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டம் தங்களிடம் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக பெஞ்சமின் நெதன்யாகு மேலும் கூறுகின்ற போது, காசாவை நிர்வகிக்கும் எண்ணமோ ஆக்கிரமிக்கும் எண்ணமோ எங்களிடம் இல்லை, ஆனால் காசாவிற்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்க நினைக்கின்றோம். முடக்கப்பட்டுள்ள அந்த பிராந்தியத்தை அனைத்து படைகளையும் வெளியேற்றிவிட்டு மறுகட்டமைப்பு செய்யப்பட வேண்டும். காசாவில் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சிவில் அரசாங்கத்தை கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார். எனினும் அரசாங்கத்தை யார் அமைப்பார்கள் என்பது குறித்து தெளிவாக எதையும் அவர் குறிப்பிடவில்லை. முன்னதாக கடந்த மாதம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் குறித்து பேசுகின்ற போது காசா முனையில் கட்டுப்பாட்டை பாலஸ்தீனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு காசாவில் உள்ள மருத்துவமனைகளும் இலக்காகி வருகின்றன. காசாவில் குறைந்தது 4 முக்கியமான மருத்துவமனைகள் இஸ்ரேலின் தரைவழி தாக்குதல்களினால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான நோயாளிகள் மருத்துவமனைக்குள் சிக்கியுள்ளனர். காசாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றான அல்சிஃபா மருத்துவமனை மீது இஸ்ரேலிய படையினர் குண்டு வீசி தாக்கியதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மருத்துவர்களின் நிலைமையானது கவலையளிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் கூட செய்தி வெளியிட்டுள்ளன. அதே மருத்துவமனையில் பணியாற்றும் மர்வன் அபு சத்தா என்கின்ற மருத்துவர் கூறுகையில், அல்ஷிஃபா மருத்துவமனையில் உள்ள முக்கியமான அவசர சிகிச்சை பிரிவு மீது இஸ்ரேல் படையினர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். ஒவ்வொரு நொடியும் குண்டு சத்தமும் துப்பாக்கிச் சூடும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. மருத்துவமனையை விட்டு யாரும் வெளியே செல்ல முடியாது, யாரும் உள்ளே நுழையவும் முடியாது. மருத்துவமனையை விட்டு வெளியேறிய மக்கள் சிலர் இஸ்ரேலிய படைகளினால் வீதிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றனர். மருத்துவமனையில் குடிநீர் உணவு அன்றி மின்சாரம் எதுவுமே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் வென்டிலேட்டரில் இருந்து 2 நோயாளிகள் உயிரிழந்துவிட்டனர். அதில் ஒரு குழந்தையும் அடங்கும் என தெரிவித்திருக்கின்றார். போரை நிறுத்தாவிட்டாலோ அல்லது மருத்துவ உபகரணங்களை வழங்காமல் இருந்தாலோ அல்ஷிஃபா மருத்துவமனையில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இறந்து விடுவார்கள்,
மருத்துவமனையை முற்றிலும் மயானமாக மாறிவிடும் என்றும் மற்றொரு மருத்துவரும் கவலை தெரிவித்திருக்கின்றார். அல்ஷிபா மருத்துவமனை வளாகத்தில் மட்டும் 15,000 அதிகமானோர் இருப்பதாக அந்த மருத்துவமனை இயக்குநர் முகமது அபு சலாமியா கூறியிருக்கின்றார். அவர் கூறுகின்ற போது, காசாவில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளையும் குறிவைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. நாங்கள் அவர்களுக்கும் இந்த மொத்த உலகிற்கும் சொல்லிக் கொள்கின்றோம், நாங்கள் இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்கின்றோம். எங்களோடு ஆயிரக்கணக்கான நோயாளிகள், மருத்துவ குழுவினர் இருக்கின்றனர். நாங்கள் அவர்களுக்கு சேவை செய்வோமே தவிர இங்கிருந்து செல்ல மாட்டோம். மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. என்ன நடந்தாலும் சரி, இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று உறுதிபட கூறியிருக்கின்றார். அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய போரில் காயமடைந்து முகமது ரைஹான் கூறிய போது, நான் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன், அரபு நாடுகள் எங்களோடு துணை நிற்க வேண்டும், நாங்கள் சேர்ந்து விட்டோம், இறைவனின் கருணையால் மட்டுமே உயிர் வாழ்கின்றோம், எங்களுக்காக கொஞ்சம் உணர்ந்து செயல்படுங்கள், நாங்களும் மனிதர்கள் தானினு உருக்கமாக கூறியிருக்கின்றார். அல்ஷிபா மருத்துவமனையில் எரிவாயு தீர்ந்துவிட்டதாக ஹமாஸால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்குபேட்டரிலிருந்து ஒரு குழந்தை இறந்துவிட்டதாகவும், மேலும் 45 குழந்தைகளின் நிலை கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மருத்துவமனை வளாகங்களுக்கு கீழே சுரங்கங்கள் அமைத்து ஹமாஸ் செயல்பட்டு வருவதாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றது. ஆனால் இதனை ஹமாஸ் நிராகரித்துள்ளது. அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய திடீர் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதலில் இதுவரை 11,000 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன அதிகாரிகள் கூறுகின்றனர். மின்சாரம் இல்லாததினால் 2 குறைமாத குழந்தைகள் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 37 குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மருத்துவமனையில் தண்ணீர், உணவு, மின்சாரம் தீர்ந்துவிட்டதாக மற்றும் ஒரு மருத்துவர் கூறினார். இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, இது உண்மையல்ல, ஹமாஸ் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுகின்றது, அல்ஷிபா மருத்துவமனையில் மின்சாரம் உள்ளது, எல்லாம் வேலை செய்கின்றது, இஸ்ரேலிய ராணுவம் மருத்துவமனையின் மேலாளர்களுடன் பேசி வருவதாகவும், ஹமாஸ் தலைமையகம் கட்டிடத்தின் கீழ் இருப்பதாக கூறுவதாகவும் அவர் கூறினார். அல்ஷிபா மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் குண்டுவீச்சு நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக அந்த நாடு கூறியுள்ளது. உண்மையில் ஹமாஸ் தான் அங்கு தாக்குதலை நடத்தியுள்ளது என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவமனையில் உள்ள ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்து உலக சுகாதார நிறுவனம் தீவிர கவலை தெரிவித்துள்ளது. காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல்ஷிபாவுடனான தகவல் தொடர்பை இழந்துவிட்டதாக உலக சுகாதார அமைப்பு கூறியது. மேலும் அங்குள்ள ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்து அந்த அமைப்பு கடுமையாக கவலை வெளிப்படுத்தியுள்ளது. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் முன்பு ஊடகத்திடம் கூறுகின்ற போது, எரிபொருள் பற்றாக்குறையினால் அல்ஷிபா மருத்துவமனை செயல்படவில்லை என்று கூறினார். ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சின் அதிகாரி ஒருவர் இருதய சிகிச்சை பிரிவு அழிக்கப்பட்டுவிட்டதாக மேலும் கூறினார். இஸ்ரேல் தனது படைகள் மருத்துவமனையை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை பலமுறை மறுத்துள்ளது. ஆனால் அப்பகுதி ஹமாஸ் போராளிகளுடன் மோதல்களை ஒப்புக்கொண்டது. அல்குட்ஸ் மருத்துவமனையில் எரிபொருள் தீர்ந்துவிட்டதாக இனி செயல்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. மின்சாரம் இல்லாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ ஊழியர்கள் இன்னும் முயற்சி செய்து வருவதாக அது கூறியது. மருத்துவமனை இஸ்ரேலிய டாங்கிகளினால் சூழப்பட்டதாகவும் துப்பாக்கிச் சூடு நடந்ததாகவும் அந்த அமைப்பு முன்பு கூறியிருந்தது. ஆனால் இஸ்ரேல் ராணுவமோ தற்போது நடைபெற்று வரும் ராணுவ நடவடிக்கை பற்றிய பிரத்தியோகங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என கூறிவிட்டது. வடக்கு காசாவில் உள்ள மருத்துவமனையில் வான்வழி தாக்குதலில் காயமடைந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க முயற்சிக்கும் காணொளி சர்வதேச ஊடகம் பகிர்ந்துள்ளது. மருத்துவமனையில் மருத்துவர்களும் தங்களிடம் மின்சாரம் அல்லது ஆக்சிஜன் இருப்பு கையில் இல்லை என்றும், கைமுறையாக உயிர்ப்பிக்கும் கருவிகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது என்றும் கூறுகின்றனர். மேலும் ஒரு சில ஊழியர்கள் மற்றும் படுத்த படுக்கையான நோயாளிகள் தவிர மற்ற அனைவரும் இந்த குழந்தைகள் மருத்துவமனையை விட்டு வெளியேறிவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியிருக்கின்றது. எல்லைகளற்ற மருத்துவர்கள் என்ற மருத்துவ தொண்டு நிறுவனம் ஜான்டிசி இஸ்ரேலிய டாங்கிகள் சூழப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக கூறியிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.